ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, சுபகிரது வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி, 2022 வருடம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை பார்க்கலாம். வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காலையில இருந்து இரவு சரியாக 7:20 வரை உத்திராடம் நட்சத்திரமும் அதற்கு மேல திருவோணம் நட்சத்திரம் என்பதும் நடைமுறைக்கு வரும். அதேபோல திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 8:24 இருந்து வளர்பிறை திருதியை திதி என்பது நடைமுறையில் இருக்கும். யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நாள் முழுவதும் வியாகாதம் நாம யோகம் என்பது நடைமுறையில் இருக்கின்றது. அதேபோல கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 8:24 வரை கௌளவ கரணமும் அதிலிருந்து சாயந்தரம் இரவு 6:35 வரை தைத்துளை கரணமும் அதற்கு மேல கரசை கரணம் என்பதும் நடைமுறையில் வரும். அடுத்தபடியாக நாம் கிரகங்களுடைய பாதசாரங்களை பார்க்கலாம். குரு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும், சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், ராகு பகவான் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலும், கேது பகவான் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியிலும் பயணம் பண்றாங்க. அதேபோல தனுசு ராசியை பொறுத்தவரை சூரியன் மூலம் நட்சத்திரத்திலையும், சுக்கிரன் பூராடம் நட்சத்திரத்திலையும், புதன் உத்திராடம் நட்சத்திரத்திலையும் பயணம் பண்றாங்க. அது இல்லாமல் செவ்வாய் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில பயணம் பண்றாரு. சந்திரனை நம்ம இப்பதான் பார்த்தோம், உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்காரு. அந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவர் தனுசு மற்றும் மகரம் இந்த இரண்டு ராசிகளிலும் இடம்பெறும். அதேபோல இன்றைய சூரிய உதயம் என்பது சரியாக காலை 6:29 அஸ்தமனம் மாலை 5:43 நிகழ்கிறது. அதேபோல இன்றைய நாளை பொறுத்தவரை நேந்திரம் என்பது சுத்தமாக இல்லை, ஜீவன் என்பது பாதி நமக்கு அமைகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எந்தெந்த கிரகங்கள் பலம் பெறுகிறது என பார்க்கும்போது இன்றைக்கு நாள் முழுவதும் வியாகாதம் நாமயோகம் என்பது அமைந்து அந்த நாமயோகத்திற்கு சுக்கிரன் யோகியாக அமைவதால் சுக்கிரன் தனது சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் அமர்ந்து பலம் பெறுகிறார். இது ஒரு மிக சிறந்த அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யோகிக்கு 3 அமைகிறது. பரணி பூரம் பூராடம், பூராடத்தில் சுக்கரன் இருக்காருன்னு பார்த்தோம். பரணி நட்சத்திரத்தில் ராகு பகவான் வந்து அமைந்திருக்காரு, பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் வந்து மிக சிறந்த பலமாக நமக்கு அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கரனுக்கு 2 இருக்கு, ரிஷபம் 1 துலாம் 1, எல்லாருக்கும் தெரிந்தது தான். இந்த ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் கேது பகவான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 கிரகங்களும் பலம் பெறுகின்றன. அப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிரகங்கள் இன்றைய வியாகாத நாமயோகத்தின் மூலமாக நமக்கு சுப பலன்களை தர தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்பு தான். ஏன்னா இருக்கிறதே மொத்தம் 9 கிரகங்கள்ல 4 கிரகங்கள் யோக பலனை தரக்கூடிய தன்மையில வர்றது அப்படிங்கிறது மிக சிறந்த நாளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை அதிக பலம் பெறுவது சுக்கிரனை. ஏன்னா சுக்கரன் யோகியாக வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணுவது ஒரு மிக சிறந்த அமைப்பு. சுக்கரனுடைய இந்த காரகத்தில் பல தடைகள் தாமதங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த சுக்கரனுடைய செயல்களை எல்லாம் செய்யும் போது எளிதில் வெற்றியாக மாற்றிக்கொள்ளலாம். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் வந்து யாருக்காவது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா இன்றைய நாளில் நீங்க வந்து மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு அல்லது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சுக்கரன் அமர்ந்தது பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வருணன். அப்போ வருணனுடைய வழிபாட்டை எடுத்துக்கொண்டு மனதார வந்து வருணனை வந்து வழிபாடு பண்ணிட்டு மகாலட்சுமியை வந்து வழிபாடு பண்ணிட்டு அதே போல அந்த சுக்கரனுக்கு உண்டான உணவுகள் பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகளை எல்லாம் பயன்படுத்தும் போது மிக சிறந்த ஒரு நற்பலன்களை யோகங்களை வந்து நம்ம எளிதில் வந்து அனுபவிக்க முடியும். மகாலட்சுமி அப்படின்னாவே என்ன ஞாபகம் வரும் எல்லாருக்குமே, சுத்தம் மற்றும் வாசனை மிக்க விஷயங்கள். நம்மளுடைய துணிமணிகள் ஆகட்டும், வீடாகட்டும், நம்மளாகட்டும் முடிந்தளவு வந்து அன்றைய நாளில் வந்து ரொம்ப சுத்தப்படுத்தி அதே போல வீட்டில் வந்து நறுமணங்கள் வீசும்படி நீங்க எதை வேணாலும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அது இயற்கை சார்ந்த விஷயங்களா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த வாசனை மிக்க மலர்களை வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் மற்றும் வந்து உங்களுடைய தலைகளில் வந்து சூடுவதற்கும் மூலமாகவும் இந்த சுக்கரனுடைய அருளை வந்து எளிதில் வந்து நம்ம வந்து பெற முடியும். அதே போல இந்த பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு காளான். இந்த காளான் வந்து எதனால அதுக்கு வந்து புராண நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கவனிச்சிங்க அப்படின்னா, வருண பகவான் நம்ம இப்பதான் பார்த்தோம், புராண நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து வருண பகவான். வருணன் என்பது மலையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஸோ இந்த இடி மின்னல் மலை என ஒன்று நிகழும் போதுதான் இயற்கை காளான் என்பது நமக்கு வந்து விளையும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனாலதான் அந்த புராண நட்சத்திரத்துக்கு காளான் என்ற உணவை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அழகா வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே போல சுக்கரனுக்கு உண்டான உணவாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொச்சை இருக்கு, பீன்ஸ் வகைகள் இருக்கு, சிவப்பு கருப்பு பீன்ஸ் வகைகள் இருக்கு, சோயா பீன்ஸ் இருக்கு, மேலும் வந்து நம்ம காய்கறிகளில் பயன்படுத்தக்கூடிய ஊட்டி பீன்ஸ், கறி பீன்ஸ், இந்த மாதிரி பீன்ஸ் வகைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சுக்கரனுக்கு உண்டான உணவுகளே. மேலும் வந்து இனிப்பு வகைகள், வாசனை மிக்க உணவுகள், ஏலக்காய் இருக்கு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, இந்த மாதிரி விஷயங்களும் சுக்கரனுக்கு உண்டானதே. ஸோ இந்த மாதிரி வாசனை மிக்க விஷயங்கள், இனிப்பு வகைகள், மேலும் இப்போ பார்த்த இந்த பீன்ஸ் வகைகள், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் அற்புதமான ஒரு யோகத்தை வந்து இன்றைய நாளில் நமக்கு வந்து கொடுக்கும், சரிங்களா? இந்த விஷயங்களை வந்து நம்ம மட்டும் பயன்படுத்தினா போதாது, நமது உற்றார் உறவுகள், நண்பர்கள் என அனைவரிடமும் பகிர்ங்கள் என அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.